குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், பேஜ் மேக்கர் பற்றி பார்த்துட்ருக்கோம். இப்போது ஒரு டெக்ஸ்ட்டை எப்படி பேஜ் மேக்கருக்கு இம்போர்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதாவது வேறு ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம், ஃபார் எக்ஸாம்பிள் எம்எஸ் வேர்ட்லேருந்து ஒரு டெக்ஸ்ட்டை எப்படி கொண்டு வந்து இந்த பேஜ் மேக்கரில் பிளேஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். மெனு பாரில் ஃபைல் மெனுவில் பிளேஸ் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. பிளேஸ் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட் தேவையோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் டாக்குமெண்ட் 1 அப்படின்ற ஒரு வேர்டு டாக்குமெண்ட்டை சூஸ் பண்ணுறேன். ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லோடட் டெக்ஸ்ட் ஐக்கான் வரும். இங்கே வச்சு ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய எம்எஸ் வேர்டில் இருக்கக்கூடியது என்ன ஆயிடுச்சுன்னா பேஜ் மேக்கரில் பிளேஸ் ஆகிடுச்சு. இப்போ ஆல்ரெடி லாஸ்ட் செஷன்லேயே பார்த்துருக்கோம் இந்த ட்ரையாங்கிள், ரெட் கலர் ட்ரையாங்கிள் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா இதில் தெர் ஆர் சம் மோர் டெக்ஸ்ட் இன் திஸ் ஏரியா, இன்னும் கொஞ்சம் டெக்ஸ்ட் இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பேஜஸ்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தெர் ஆர் 2 மெத்தட்ஸ். ஒன்று ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணுறது, இன்னொன்று மேனுவலாக க்ரியேட் பண்ணுறது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மேனுவலாக எப்படி ஒரு டெக்ஸ்ட்டை ஃப்ளோ பண்ண வைக்கலாம் அப்படின்றது பார்க்கலாம். இந்த ட்ரையாங்கிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு லோடட் ஐக்கான் மறுபடியும் வந்திருக்கும். இங்கே மெனு பாரில் லே அவுட் அப்படின்ற மெனுவில் இன்சர்ட் பேஜஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இன்சர்ட் பேஜஸ்ன்ற டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் எத்தனை பேஜஸ் உங்களுக்கு தேவை அப்படின்றத இங்கே ஸ்பெசிஃபை பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2 பேஜஸே கொடுக்குறேன். அதே மாதிரி பிஃபோரா ஆஃப்டரா அப்படின்ற ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேஜுக்கு முன்னாடி உங்களுக்கு 2 பேஜஸ் இன்சர்ட் பண்ணுமா, அல்லது இதுக்கு ஆஃப்டர் உங்களுக்கு 2 பேஜஸ் இன்சர்ட் பண்ணுமா அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆஃப்டர்னே கொடுக்குறேன். இன்சர்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 2 பேஜஸ் உங்களுக்கு இன்சர்ட் ஆகிடுச்சு. இங்கே பேஜ் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு தெரியும். இங்கே வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், கிளிக் பண்ணுறேன். தென் அகெயின் இதில் மறுபடியும் கொஞ்சம் டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வச்சு அடுத்த பேஜில் வச்சு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரிமைனிங் டெக்ஸ்ட்டும் இங்கே அப்பியர் ஆகிடும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மேனுவலாக எப்படி டெக்ஸ்ட்டை வந்து அடுத்த பேஜ்க்கு ஃப்ளோ பண்ண வைக்கிறது. தென் நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஃப்ளோ பண்ண வைக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். நீங்கள் இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னா லே அவுட்டில் போயிட்டு ஆட்டோ ஃப்ளோ அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபைலில் பிளேஸ் ஆப்ஷன், தென் இதில் என்ன டாக்குமெண்ட் வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி மேனுவலாக பண்ணும்பொழுது ஒரு லோடட் டெக்ஸ்ட் ஐக்கான் வந்துச்சு. இங்கே வந்து உங்களுக்கு ஐக்கான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆட்டோ ஃப்ளோவில் ஸ்க்விக்லி ஆரோ மாதிரி உங்களுக்கு அப்பியர் ஆகும். இங்கே வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணுறீங்க. பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அடுத்தடுத்த பேஜஸில் டெக்ஸ்ட் வந்து ஃப்ளோ ஆகிடுச்சு. இங்கே பேஜ் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே விசிபிளாக இருக்கும். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை என்ன பண்ணலாம், இம்போர்ட் பண்ணும்பொழுது மேனுவலாகவும் அடுத்தடுத்த பேஜில் வந்து நீங்கள் ஃப்ளோ பண்ண வைக்கலாம், அல்லது ஆட்டோமேட்டிக்காகவும் ஃப்ளோ பண்ண வைக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா த்ரெட்டிங் டெக்ஸ்ட் பிளாக்ஸ், அதாவது டெக்ஸ்ட் பிளாக்கு ஒன்றோட ஒன்று எப்படி தொடர்பு படுத்துறது அப்படின்றது பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி வந்து ஒரு டெக்ஸ்ட் பிளாக் க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். ஃபைலில் பிளேஸ், இதில் ஏதோ ஒரு டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் லோடட் டெக்ஸ்ட் ஐக்கான் வந்திருக்கும். ஒரு டெக்ஸ்ட் பிளாக் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதில் உங்களுக்கு டெக்ஸ்ட்டு பிளேஸ் ஆகிருக்கு. தென் அகெயின் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கிளிக் பண்ணிவிட்டு ரிமைனிங்க்கு இன்னொரு டெக்ஸ்ட் பிளாக் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இன்னும் இங்கே இருக்குது. ஸோ மறுபடியும் என்ன பண்ணுறேன், இன்னொரு டெக்ஸ்ட் பிளாக். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை டெக்ஸ்ட் பிளாக் வேணால் க்ரியேட் பண்ணி அந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய டெக்ஸ்டெல்லாம் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் அதை பாயிண்டர் டூல் மூலமா கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே மேலேயும் ஒரு ப்ளஸ் சைன் இருக்கும், கீழேயும் ஒரு ப்ளஸ் சைன் இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் பிளாக் இந்த டெக்ஸ்ட் பிளாக்கோடையும் இந்த டெக்ஸ்ட் பிளாக்கோடையும் த்ரெட்டாக இருக்குது, தொடர்புப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றது மீனிங். இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய கனெக்டிவிட்டி இங்கே இருக்குது, இதுக்கப்புறம் எதுவும் இல்லாததுனால இங்கே ப்ளஸ் சைன் இல்லை. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இதன் பிறகு இது வர்றதுனால இங்கே ப்ளஸ் சைன், இதுக்கு மேலே எங்கேயும் இல்லாததுனால இங்கே ப்ளஸ் சைன் இல்லை. ஸோ எப்போ வந்து ஒரு பிளாக் த்ரெட்டட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ப்ளஸ் சைன் இருந்துச்சு மேலே டாப்லேயோ அல்லது பாட்டம்லேயோ உங்களுக்கு வந்து ப்ளஸ் சைன் இருந்துச்சு ஹேண்டில் அப்படின்னா அது த்ரெட்டட் டெக்ஸ்ட் பிளாக் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட் பிளாக்ல கனெக்ட் ஆகக்கூடிய இந்த டெக்ஸ்ட் எல்லாம் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா த்ரெட்டிங் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டெக்ஸ்ட் இதில் த்ரெட்டட் பிளாக்ஸ்ல ஃப்ளோ ஆகக்கூடிய இந்த டெக்ஸ்ட் எல்லாம் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஸ்டோரி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா
இந்த டெக்ஸ்ட் பிளாக்கை நீங்கள் அன்த்ரெட் பண்ணியும் மாற்ற முடியும். அதாவது தொடர்பற்ற உரை தொகுதியாகவும் மாற்றலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூ மெத்தட்ஸ் இருக்குது ஒரு டெக்ஸ்ட் பிளாக்கை அன்த்ரெட் ஆக்கிறதுக்கு. ஒன்று, எந்த டெக்ஸ்ட் பிளாக்கை நீங்கள் அன்த்ரெட் பண்ணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இதை செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ த்ரெட்டடாக இருக்கு, அதாவது ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சைன் இருக்குது. இதை அன்த்ரெட்டை பண்ணும்பொழுது என்ன பண்ணும் அப்படின்னா, எடிட்டில் போயிட்டு கட் கொடுத்துக்கோங்க. மறுபடியும் எடிட்டில் போயிட்டு பேஸ்ட்னு கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அன்த்ரெட்டட், ப்ளஸ் சைன் இல்லை அப்படின்னாலும் இது என்ன தெரிஞ்சுக்கலாம், இது வந்து அன்த்ரெட்டட். இந்த டெக்ஸ்ட் பிளாக்குக்கு இந்த டெக்ஸ்ட் பிளாக்லாம் இதனோட எந்த தொடர்பும் இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் அன்த்ரெட் பண்ணுறதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த பிளாக்கை வந்து அன்த்ரெட் பண்ணுறேன் அப்படின்னா, இது ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் டெக்ஸ்ட் டூல் மூலமாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய டெக்ஸ்டெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எடிட்டில் போயிட்டு கட், எங்கே வந்து அந்த பிளாக் உங்களுக்கு அப்பியர் ஆகணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு எடிட்டில் பேஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அகெயின் இந்த பிளாக் வந்து அன்த்ரெட்டட் பிளாக்காக இருக்குது. இப்போ இதை அன்த்ரெட் பண்ணிங்க ஒரு பிளாக் அப்படின்னா, மீதி இருக்கக்கூடிய பிளாக்ஸ் எல்லாம் த்ரெட்டட் ஆகிச்சுன்னா அதெல்லாம் வந்து கனெக்ட் ஆகிக்கும். இது வந்து டூ மெத்தட்ஸ், எப்படி வந்து ஒரு த்ரெட்டட் டெக்ஸ்ட் பிளாக்கை அன்த்ரெட்டடாக மாற்றுறது அப்படின்னு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி ஒரு ஃப்ரேமில் ஒரு டெக்ஸ்ட்டை பிளேஸ் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஆல்ரெடி டூல் பாக்ஸில் பார்க்கும்பொழுது பார்த்தோம், இங்கே மூணு ஃப்ரேம் டூல் இருக்குது நமக்கு. த்ரீ ஃப்ரேம் டூல்ஸ், ஒன்று ரெக்டாங்கிள் ஃப்ரேம் டூல், எலிப்ஸ் ஃப்ரேம் டூல், தென் பாலிகன் ஃப்ரேம் டூல். ஏதாவது ஒரு ஃப்ரேம் டூல் யூஸ் பண்ணி இங்கே ஒரு டூலை க்ரியேட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த டூல் பாக்ஸ் உங்களுக்கு ஸ்க்ரீனில் விசிபிளாக இல்லை அப்படின்னா, விண்டோ மெனு மூலமா நீங்கள் வந்து அதை ஷோ பண்ணலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டூல் பாக்ஸ் இல்லை, விண்டோவில் போயிட்டு ஷோ டூல்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டூல் பாக்ஸ் உங்களுக்கு அப்பியர் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எலிப்ஸ் ஃப்ரேம் டூல் மூலமாக இங்கே இந்த ஃப்ரேம் டூலை ட்ரா பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபைலில் ப்ளேஸ், இதில் எந்த டெக்ஸ்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு, அந்த ஃப்ரேம்குள்ளார உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்து ப்ளேஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் இம்போர்ட் பண்ணக்கூடிய டெக்ஸ்ட்டையோ அல்லது கிராஃபிக்கோ, நீங்கள் ட்ரா பண்ணுறதோ இல்லை இம்போர்ட் பண்ணக்கூடிய டெக்ஸ்ட்டையோ இல்லை கிராஃபிக்ஸ் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆப்ஜெக்டை வந்து இந்த டாக்குமெண்ட் ஏரியாலையும் நீங்கள் வந்து பிளேஸ் பண்ண முடியும், அல்லது டேஸ்ட் போர்ட்லையும் வந்து நீங்கள் வச்சுக்க முடியும். இன்னொன்று, இந்த டெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்றத டெக்ஸ்ட் பிளாக்லேயும் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம், அல்லது இது மாதிரி ஃப்ரேம்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிளேஸ் பண்ணி வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி லிங்க் பண்ணுறது ஃப்ரேம்ஸில். பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து எக்ஸ்ட்ரா டெக்ஸ்ட் எல்லாம் இவ்வளவு தான் இருக்குது. சப்போஸ் நிறைய டெக்ஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, வேறு ஒரு ஃப்ரேம்க்கு எப்படி நம்ம அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ரெக்டாங்கிள் டூல் யூஸ் பண்ணிக்கிறேன், ரெக்டாங்கிள் ஃப்ரேம் டூல். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபைலில் போயிட்டு ப்ளேஸ், நீங்கள் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் த்ரெட்டிங் டெக்ஸ்ட்ன்றதை ஓப்பன் பண்ணுறேன். ஏதோ ஒரு ஃபைல் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இன்னொரு டெக்ஸ்ட் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அகெய்ன் நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு ஃப்ரேம் அதே போல் ஒரு ரெக்டாங்கிள் ஃப்ரேம் டூல் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இது செலக்ட் பண்ணதுக்கு பிறகு பாயிண்ட் டூல் மூலமாக அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரையாங்கிளில் வச்சு கிளிக் பண்ணிவிட்டு இந்த செகண்ட் ஃப்ரேமில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ரிமைனிங் டெக்ஸ்ட் வந்து இங்கே அப்பியர் ஆகிடும். அதே போல் நீங்கள் எத்தனை ஃப்ரேம் டூலில் வேணால் என்ன பண்ணலாம்னா, என்னுடைய கண்டினியூட்டி வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னொரு ஃப்ரேம் டூல் வேணும் அப்படின்னாலும் மறுபடியும் இங்கே ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடியதை இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ரிமைனிங் கிளிக் பண்ணிங்கன்னா ரிமைனிங் டெக்ஸ்ட்டில் இந்த மாதிரி அப்பியர் ஆகும். இது போல் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஃப்ரேம்ஸ் எல்லாம் லிங்க் பண்ணி ஷோ பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டெக்ஸ்ட் பிளாக்ல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை எப்படி ஃப்ரேம்க்கு கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரெக்டாங்கிள் ஃப்ரேம் டூல் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ஒரு டெக்ஸ்ட் பிளாக் ஏதோ நான் க்ரியேட் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு டெக்ஸ்ட் நான் அதில் டைப் பண்ணி வச்சுருக்கேன்.
இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் பிளாக் நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த டெக்ஸ்ட் பிளாக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டேன். இந்த ஃப்ரேம் டூலையும் செலக்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, எலமெண்ட் அப்படின்ற மெனுவில் போயிட்டு ஃப்ரேம் அப்படின்றதில் அட்டாச் கண்டென்ட்ன்றதை கொடுத்துருங்க. இப்போ என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் பிளாக்ல இருந்த டெக்ஸ்ட் வந்து ஃப்ரேமில் உங்களுக்கு அட்டாச் ஆகிடும். இதே சப்போஸ் இந்த டெக்ஸ்ட் அட்டாச் பண்ணது எனக்கு தேவையில்லை, இதை நான் ரிமூவ் பண்ணோம், ஃப்ரேம் மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னாலும் மறுபடியும் நீங்கள் செப்பரேட் பண்ணலாம். என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது செலக்ட் ஆகிருக்கான்றது செக் பண்ணிக்கோங்க. அதே எலமெண்ட் அப்படின்ற மெனுவிலே போயிட்டு ஃப்ரேமில் டெலீட் கண்டென்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் இருந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு செப்பரேட் பண்ணிடலாம், ஃப்ரேமை விட்டு தனியாக டெலீட் பண்ணிடலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, எப்படி வந்து ஒரு டெக்ஸ்ட்டை இம்போர்ட் பண்ணுறது, தென் டூ டைப்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட் ஃப்ளோ, மேனுவல் டெக்ஸ்ட் ஃப்ளோ, ஆட்டோமேட்டிக் டெக்ஸ்ட் ஃப்ளோ, தென் த்ரெட்டிங் டெக்ஸ்ட் பிளாக்னா என்ன, த்ரெட்டிங் டெக்ஸ்ட்னா என்ன, ஸ்டோரினா என்ன, எப்படி அன்த்ரெட் பண்ணுறது, தென் எப்படி ஒரு ஃப்ரேமில் ஒரு டெக்ஸ்ட்டை பிளேஸ் பண்ணுறது, எப்படி லிங்க் பண்ணுறது ஃப்ரேம்ஸை, தென் ஒரு டெக்ஸ்ட் பிளாக் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் எப்படி ஃப்ரேமுக்கு மாற்றுறது, எப்படி அதை செப்பரேட் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் கோ த்ரூ பண்ணுங்கள். வில் கண்டினியூ இந்த நெக்ஸ்ட் செஷன். Thank you.